இது வந்து நம்ம பாத் அனிமேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து எப்படி வந்து பிரேக் பண்ணுறது அப்படி சொல்லிதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் பாத் அனிமேஷன் நான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு கிரியேட் சிவி கவ் ரைட். ஸோ இதில் போயிட்டு நம்ம எப்படி பாத் அனிமேஷன் பண்ணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டாப் வியூ ரைட். ஸோ ரைட், ஸோ பாத் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எஃப், ஓகே ரைட். ஸோ இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம், இதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து மேலே போயிருக்கோம் ரைட். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு, ஓகே இதையும் செலக்ட் பண்ணிட்டு தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேட்டில் மோஷன் பாத் அட்டாச் பாத் அனிமேஷன்ஸ் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது அட்டாச் ஆகிரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அதில் ப்ளே ஆகும் ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி, சரி வெறும் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி இங்கே ரேஞ்ச் ஸ்லைடர் எடுத்துக்கலாம். இங்கே கிளிக் பண்ணோம்னா ரேஞ்ச் ஸ்லைடர் வரும். ஓகே ரைட், நான் என்ன பண்ணுறேன் இப்போது இதோட டைரெக்ஷன் மாற்றணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு போயிட்டு இப்போது அதோட டைரெக்ஷன் மாற்றணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வை டைரெக்ஷன், ஓகே வை டைரெக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷன், இதில் போயிட்டு இசட் டைரக்ஷன், எக்ஸிஸ் செக் பண்ணிக்கலாம் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக இந்த டைரக்ஷனை வச்சுட்டு ஸோ ஃப்ரண்ட் ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அப் ட்விஸ்ட், ஓகே அப் ட்விஸ்டில் மைனஸ் 90 டிகிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ப்ளே. ஓகே, இதில் ஸ்பீடு வந்து இங்கே வந்துட்டு ஸ்லோ ஆகுது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம் இதில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் சாரி அனிமேஷன் கிராஃப் எடிட்டர் விண்டோவில் அனிமேஷன் எடிட்டரில் கிராஃப் எடிட்டரில் போயிட்டு இதை நம்ம எஃப் கொடுத்து ஓகே செலக்ட் பண்ணிட்டு எஃப் கவ் ரைட். ஸோ இதை வந்து லீனியராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதில் இதை செலக்ட் பண்ணிட்டு லீனியர். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடில் நம்மளுக்கு வந்துட்டு போகும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாத் அனிமேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிராஃப் எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு சிங்கிள் பாத்து தான் இருக்கும். ஸோ இந்த ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. நம்ம போய் இது எக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும், வயில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதனால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஷன் பாத் அதோட வேல்யூ வந்து இது கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பிரேக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் போயிட்டு இதில் கீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்க அப்படின்னா பேக் சிமுலேஷன் இருக்கும். இப்போ பேக் சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே டோட்டலாக ப்ளே ஆகும். இப்போ ப்ளே ஆனவொன்னு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே கீஸ் இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீ க்ரியேட் ஆயிரும். இப்போ எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு எல்லாமே கீ இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி இதோட அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கீ வந்து ரொம்ப க்ளோசஸ்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில கீஸ் வந்து தேவையப்படாது, அதை பார்த்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் கீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அது வந்து எந்த சேஞ்சுமே இருக்காதுக்கு அவ்வளோ அந்த கீஸை வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் எக்ஸ், ஓகே ரொட்டேஷன் வை ரைட் ரைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்து நம்ம கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக டெலீட் பண்ணாமல் எடிட்டில் டெலீட் பை டைப்பில்
static key options la poite options la ponom appadina ipo selected object mattum dhaan pandrom okay delete apply kudukrom appo idu delete aichu ipo pathinga appadina idhula irukra ella keyable attributes um scale la irukradhu remove aichu right ipo indha curve vandu simplify pannanum so ipo onnona nama simplify pannalam so adukku eppadi pannanum appadina idhula poi curve la poninga appadina simplify curve appadina or option irukum curves la இங்கே போனீங்கன்னா இதோட ஆப்ஷனில் இப்போ போயிட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் இது வந்து எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறோமா அப்படின்ட்டு இப்போ என்ன ஆகுனா இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா டைமோட டாலரன்ஸ் அண்ட் வேல்யூ டாலரன்ஸ் டைம் டாலரன்ஸுங்கிறது என்னென்னா இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது இந்த ஃப்ரேமோட டாலரன்ஸ் அப்புறம் வேல்யூ வேல்யூங்கிறது இதுக்கும் அடுத்துக்கும் வேல்யூ ஸோ இது ஒரு வேல்யூ அது பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு வேல்யூ ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் டெலீட் பண்ண சொல்கிறோம் ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து கம்மியாயிடுச்சு ஸோ கீயும் கம்மியாயிரும் ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை இப்போவும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு இதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஸோ ஒன்றுனா பண்ணலாம் ஓகே ரைட் ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை தென் அகெயின் அப்ளை ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனிமேஷன் வந்து நம்ம செக் பண்ணோம்னா சேம் அனிமேஷன்ஸ் ஓகே ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கீ நம்மளுக்கு இது தேவையில்லை இந்த பாத் இப்போ நான் பாத்த வந்து டெலீட் பண்ணுறேன் அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து இருக்கும் ஓகே ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த பாத்த வந்து நம்ம அனிமேஷன் கீயபிளாக மாற்றிட்டோம் ஸோ இப்போ வந்து நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கிராஃப் எடிட்டரில் ஸோ எஃப் ஸோ இதை செக் பண்ணிக்கலாம் ஓகே சில இடத்துல நம்ம மைனர் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு வேல்யூ வந்து 5 வந்து பக்கத்தில் கொடுத்துக்கிறேன் டைம் ட்ராவலர் தென் அப்ளை இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாயிடுச்சு இப்போ அப்ளை பண்ணலாம் ஓகே ரைட் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய்ட்டு இதில் போய் 3 கொடுக்குறேன் டைம் ட்ராவலரில் அப்ளை ஓகே தென் இதில் 3 ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டாட் அதிகமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் 5 தென் அப்ளை ஓகே தென் இதுலேயும் 5 அதோட பாத் வந்து நம்ம சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் தென் இதுலையும் செலக்ட் பண்ணிட்டு 5 தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போ கவ் வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அனிமேஷன்ஸ் வந்து அண்ணா அதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை நம்ம இப்போ நம்ம வந்து எதாவது சேஞ்ச் பண்ணோம் இப்போ நான் இந்த இடத்துல அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய் நான் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே ஸோ ரொட்டேஷனோடது இங்கே ஃபஸ்ட்டு ஓகே ரொட்டேஷன் ஷிஃப்டி ப்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொட்டேஷன் மட்டும் ஆட் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ மாற்றிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்த அனிமேஷனில் நம்ம வந்து ரெண்டர் பண்ணாமல் நம்ம வந்து இந்த அனிமேஷனுக்கு சேஞ்ச் பண்ணி பண்ணோம்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும் நம்ம மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது வேணால் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ